வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. மோசடி வழக்கில் தலைமறைவாக இருந்து வந்த ஹெலிகாப்டர் சகோதரர்கள் தற்போது போலீஸில் சிக்கியிருக்கிறார்கள். பண்ணை வீட்டில் பதுங்கியிருந்தவர்கள் போலீஸில் சிக்கியது எப்படி? கடந்த ஒரு மாதமாக கும்பகோணம் வைதிக பிராமணர்கள் இவங்ககிட்டேருந்து ஏகப்பட்ட பணம், லட்சக்கணக்கில் பணம், பல லட்சங்கள் வாங்கி ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. ஹெலிகாப்டர் சகோதரர்களிடம் பணத்தை இழந்தவர்களின் கதறல்கள் இவை. இவர்களின் பணம் மீட்கப்படுமா? தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தைச் சேர்ந்தவர்கள் கணேஷ் சுவாமிநாதன் சகோதரர்கள். ஹெலிகாப்டர் சகோதரர்கள் என அழைக்கப்படும் இவர்கள் நிதி நிறுவனம் நடத்தி பல கோடி ரூபாய் சுருட்டியதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தன. 600 கோடி ரூபாய் வரை மோசடி செய்ததாக கும்பகோணம் நகரம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்கள் போஸ்டர் அடித்து ஒட்டியதும் இந்த விவகாரம் விஸ்வரூபம் எடுத்தது. இந்த நிலையில்தான் தொழிலதிபர்களான ஜபருல்லா பைரோஸ் பானு தம்பதி தங்களிடம் 16 கோடி ரூபாயை மோசடி செய்து விட்டதாக தஞ்சை மாவட்ட எஸ்பியிடம் புகார் அளித்தனர். முதல்வர் மு க ஸ்டாலினையும் சந்தித்து மனு அளித்தனர். அந்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சகோதரர்களின் மேலாளர் ஸ்ரீகாந்தன், கணக்காளர் மீரா, ஸ்ரீராம், வெங்கடேசன், கணேஷின் மனைவி அகிலா ஆகிய 5 பேரை கைது செய்தனர். மேலும் சகோதரர்களின் வீட்டில் இருந்த 12 சொகுசு கார்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். இதற்கிடையே ஹெலிகாப்டர் சகோதரர்கள் அதிக வட்டி தருவதாக கூறி தங்களை மோசடி செய்ததாக கும்பகோணத்தைச் சேர்ந்த புரோகிதர்கள் 200க்கும் மேற்பட்டோர் புகார் அளித்தனர். கொஞ்சம் கூட அவ்வளோதான், பேங்கோட கொஞ்சம் கூட போட்டு தரும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லி வாங்கினாங்க. 5.5 லட்சம் போட்டிருக்கேன், எனக்கு வந்து அதை வச்சுதான் நானே கொடுமோன்ட்டே இருந்தேன். லட்சக்கணக்கில் பணம், பல லட்சங்கள் வாங்கி ஏமாத்திட்டு ஓடி போயிட்டாங்க. இந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள வேந்தன்பட்டியில் வழக்கறிஞர் ஸ்ரீதர் என்பவருக்கு சொந்தமான பண்ணை வீட்டில் ஹெலிகாப்டர் சகோதரர்கள் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. வியாழக்கிழமை அதிகாலை 5 மணிக்கு அங்கு சென்று சுற்றி வளைத்த தஞ்சை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சகோதரர்கள் இருவரையும் கைது செய்தனர். மேலும் அவர்கள் பயன்படுத்திய லேப்டாப், ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் கைப்பற்றியதாக கூறப்படுகிறது. கைது செய்யப்பட்ட இருவரையும் இரகசிய இடத்தில் வைத்து விசாரணையும் நடத்தி வருகின்றனர். இருவரையும் கும்பகோணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க போலீசார் முடிவு செய்துள்ளனர். ஹெலிகாப்டர் சகோதரர்களின் மோசடி வழக்கு வேறு புலனாய்வு அமைப்புகளுக்கு மாற்றப்படுமா, அல்லது போலீசாரை விசாரித்து பணத்தை மீட்டுக் கொடுப்பார்களா என்பது போகப்போகத்தான் தெரியும்.